ஹை, வெல்கம் பேக் டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சிறப்பாக ஓபி 13 அப்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த அப்டேட்ல நம்மளுக்கு நியூ என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ராங் நோட்டில் கொடுத்து வச்சுக்கோங்க மக்களே. அப்படி தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடச்சிருக்கோம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீக்லி மந்த்லி மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு தரமான அப்டேட் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அப்டேட்டையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு நியூவாக கொண்டு வந்துருக்க கோல்ட் ராலி மேம் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. அது கூடமே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி விடல என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கஸ்டம் ரூம் மேட்ச்சுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நியூவாக ஒரு கஸ்டம் ரூம் மேட்ச் அப்டேட் பண்ணிக்கலாங்கன்னு சொல்லலாம். என்ன கஸ்டம் ரூம் மேட்ச்னு இந்த ப்ளூ கலரில் இந்த சுற்றியில் வச்ச மாதிரி இருக்கா இந்த ரூம் மேட்சாங்க. இது வந்து நமக்கு எப்படி தராங்க கேட்டிங்கன்னா, நமக்கு 100 நிமிஷம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணால் போதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது தராங்க, எங்கே இருக்குது தெரியல, ஈவெண்ட் பேச்சில் இந்த இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து நீங்கள் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் போதுங்க. உங்களுக்கு வந்து இந்த ரூம் கார்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது ஃப்ரீயாகவே தர்றாங்க. இந்த ரூம் கார்டை வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணணும், இதில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூம் கார்டை வந்து நீங்களும் பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அது கூடமே நீங்கள் அங்கே இருக்கிற பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது, அந்த அங்கே இருக்கிற கண்டெய்னரு, அங்கே இருக்கிற லாரி ஓடாத வண்டி எல்லாத்தையுமே நீங்களே செட் பண்ணி நீங்களும் கஸ்டமர் ரூம் மேட்ச்சை க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தரமான அப்டேட்னு சொல்லலாம். இந்த ரூம் கார்டெல்லாம் இந்த ரூம் கார்டு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாகவும் தர்றாங்க. இதுக்கப்புறம் எப்படி தரப்போகிறாங்கன்னு தெரில கேஸ், கண்டிப்பாகவே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஒரு டாப் மெண்ட்டு மேம் அப்டேட் பண்ணிக்காங்க. அந்த டாப் மெண்ட்டு மேம் பாருங்கள், ஒரு தரமான டாப் மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்க கட்னா ஸ்கின் தாங்க இதில் இருக்க மேம் தரம். ஏன்னா வந்து 200 டைமண்ட் டாப் மெண்ட்டில் விட்டுருக்காங்க. இந்த கட்னா ஸ்கின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரேம்பேஜில் ஒரு கட்னா ஸ்கின் விட்டுருப்பாங்க. அந்த கட்னா ஸ்கின் பண்ணிக்கிட்டோம் நமக்கு ப்ளூ கலரில் விட்டுருக்காங்க. இது வந்து பறவை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் பேக் பேக் மேம் இருக்குது. கட்னா ஸ்கின் மேம் அந்த எஃபெக்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த கட்னா ஸ்கின்னை பார்த்துக்கோங்க, 200 டைமண்ட் டாப் பண்ணிட்டு ஒருத்தன் கிட்டே கண்டிப்பாக மேம் ஒருத்து தான். இந்த பேக் பேக் மேம் பார்த்துக்கோங்க. ஆனால் பேக் பேக் 500 டைமண்டுக்கு வாங்குறதுக்கு பேக் இந்த பேக் பேக் நல்லா தான் இருக்குது. ஆனால் பேக் பேக்லாம் 500 டைமண்டுக்கு டாப் பண்ணில் வந்து வாங்க முடியாது. வாங்க நினைக்கிறவங்களாம் வாங்கலாங்க. மிச்ச ஐட்டத்துக்கு டாப் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச தப்புலாம் தனியாக அதுக்கு மேம் டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கெலாம் ஆனால் கண்டிப்பாக ஒருத்து கிடையாது. ஆனால் இந்த கட்னா ஸ்கின் எடுக்கலாங்க, தரமாக இருக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கோல்ட் ரயில் அப்டேட் பண்ணிக்காங்க இல்லையா, அந்த கோல்ட் ரயிலை பார்த்து வந்துடலாம். இந்த கோல்ட் ரயில் நமக்கு நெக்ஸ்ட் நியூ அப்டேட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இல்லை நியூ அப்டேட் பண்ணிக்காங்க. இந்த கோல்ட் ரயில் மேம் பார்த்துங்க, ஒரு தரமான கோல்ட் ரயில் மேம் இந்த கோல்ட் ரயில் சொல்லலாம். தரமான கோல்ட் ரயில்லாம் சொல்ல முடியாது, ரொம்பவே மொக்கான கோல்ட் ரயிலாம் நான் சும்மா தான் சொன்னேன். அப்படி நீ இந்த பண்டில் போட்டிருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்ததுக்கு என்ன ஒரு நாள் ஆட முடியாது. அதனால தாங்க இந்த பண்டில் பொறுக்க மாட்டாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் பார்த்துங்க, நம்மளுக்கு இவ்வளோ மொக்கான கோல்டெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. சர்வருக்குலாம் கொஞ்சம் நல்ல நல்லா அப்டேட் பண்ணுறாங்க. அது கூட நம்மளுக்கு பிரேக் டான்ஸர் ஆர்டிகிள்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க மத்த சர்வர்லாம். ஆனால் நம்ம சர்வருக்குலாம் இதை வந்து கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க. அதெல்லாமே நம்மளுக்கு இப்படி மொக்கான கோல்டெல்லாம் முடித்தமும் நம்மளுக்கு சோழியை கட்டிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அது கூட வேறெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணி பண்ணுங்க. நான் என்னமாச்சும் மறந்துப்பேன்னு நான் நினைக்கிறேங்க, கண்டிப்பாக. ஆமாம் கைஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு வந்து வீக்லி மெம்பர் மந்த்லி மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு சிறப்பான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வீக்லி போட்டிங்கன்னா 420, மந்த்லி போட்டிங்கன்னா 1800 தாங்க கிடைக்கும். ஆனால் இப்போ அதாவது நீங்கள் ஒரு 17 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வீக்லி போட்டிங்கன்னா 875 டைமண்டும், மந்த்லி நீங்கள் இன்னும் 17 மணி நேரத்துக்குள்ளே போட்டிங்கன்னா 6150 டைமண்டு கைஸ். எங்கே இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க, 6150 டைமண்டு தராங்க. எப்படி தராங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஓபி 13 அப்டேட்காண்டி ஒரு சிறப்பான அப்டேட்டு பண்ணியிருக்காங்க. இந்த செக்இன் ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் வீக்லி போட்டு செக்இன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா 50 டைமண்டும் 2 பேட்ஜ் மேம் கொடுப்பானுங்க. அதே நீங்கள் மந்த்லி போட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தினமும் 50 டைமண்ட் தராங்க. அதே நீங்கள் மந்த்லி போட்டு தினம் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 85 டைமண்ட் தராங்க. 70 டைமண்டும் அது கூடமும் 115 டைமண்ட் கொடுக்காங்க. பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் எவ்வளோ கன் டோக்கன் கிஃப்ட் பாக்ஸ்ன்னு இருக்குது கேஸ். எவ்வளோ கன் கிஃப்ட் பாக்ஸ்னால் என்னென்னு தெரியல எனக்கு, கண்டிப்பாக வேணும். ஒருவேளை கன்ஸ்கின்னா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்கின்னா இல்லைனா கன்னுடைய அந்த ஸ்டோனான்னு தெரில கேஸ். எவ்வளோ கன் டோக்கன் கிஃப்ட் பாக்ஸ் தான் இருக்குது, நீங்களும் பார்த்துக்குங்க. இது வந்து நம்மளுக்கு மந்த்லி போட்டு எடுத்து பார்த்தா தான் தெரியும், இப்படி நமக்கு தெரில கேஸ். கண்டிப்பாக வேணும். நீங்கள் மந்த்லி போட்டிங்கன்னா தானம் 85 டைமண்டும், வீக்லி போட்டிங்கன்னா தானம் 50 டைமண்டும் தருவாங்க. கூட மேம் நம்மளுக்கு நம்ம எப்பயும் போடுற வீக்லேயுமே கூட கொஞ்சம் தருவாங்க பார்த்துக்கங்க. நம்மளுக்கு வந்து சிறப்பான அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுதான் அவங்க பண்ணதுலேயே நம்மளுக்கு உருப்படியான அப்டேட்னு சொல்லலாம். அந்த கோல்ட் ராலிக்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்க்குன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து மந்த்லி 616 ஃபஸ்ட் டேட் டிஸ்கவுண்டும், வீக்கில் வந்து 440 டைமண்ட் டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேறலுக்கான அப்டேட்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா 875 டைமண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கங்க. அதுக்குமாவே நம்மளுக்கு வீக்லியோட மந்த்லியாங்க வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் மேம் நம்மளுக்கு காசு மேம் கொஞ்சம் கூட்டியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வீக் மந்த்லி வந்து 600 டைமண்ட் தான் இருக்கும். இப்போ வந்து 100 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காங்க. இது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த 17 மணி நேரம் முடிஞ்சோடனே மறுபடியும் 600 டைமண்டாக மாற்றிடுவானுங்க கேஸ். நீங்களும் பார்த்துக்குங்க, இது வந்து கொஞ்சம் வேறு லெவல் செஞ்சுக்கானே சொல்லலாம். 6,150 டைமண்ட்னா என்ன நீங்களே பார்த்துக்குங்க. இந்த வீக்லி மந்த்லியும் போட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, யோசிக்கணும் வச்சுருந்தீங்கன்னா அதை மேக்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப வேகமும் இதுக்கும் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு ஐட்டம் கூட வாங்கிக்கலாங்க. ஆனால் அவங்க செஞ்சதுலேயும் உருப்பிடான இடம் இதுதான். அதுக்குள்ள இன்னும் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கில்டு டோக்கனில் வந்தீங்கன்னா, கில்டில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னமோ சொல்கிறாங்களே சைன் இன்னும் என்னமோ சுற்றிக்கினே இருக்கு, நில்லுங்க பார்ப்போம். இதுதான் எப்பயுமே வருமாடா, இதுதான் நியூ ஆகணும்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதோட லுக்கை மாற்றிருக்காங்க. நம்ம கில்டோடைய வீடு என்னென்ன முன்னாடியே இருக்குது, அது கூட நம்மளுக்கு வந்து மெம்பர் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. மெம்பர் லிஸ்ட் வந்து நம்ம டீம்மேட் பார்ப்ப முடியாம கொஞ்சம் அப்படியே மாற்றிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, லுக்கை மாற்றிருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை, நீங்களாம் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் கேஸ் இன்றைக்கான அப்டேட். நம்மளுக்கு ஓபி 13 இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை கேஸ். கஸ்டமர் மேட்ச் எல்லாத்தையுமே போய் பார்த்தாச்சு. மற்றபடி ஒன்றுமே இல்லை, எல்லாமே பழையபடி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து சிறப்பாக எதில் அப்டேட் பண்ணிக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாங்க தரமான அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸிமம் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ இருக்குங்களே வீடியோ போடுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே அதான் ரொம்பவே இம்பார்ட்டன் விஷயம். ஸ்டார்ட் அப் சீ யூ நாளைக்கான வீடியோ சந்திக்கலாம். பாய்.